வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஸ்டிக் டயக்ராமோட ரூல்ஸ் பற்றி பார்க்கலாம். மெட்டல் 1 வந்து ப்ளூ கலரால் ரெப்ரசென்ட் பண்ணுவோம், பாலிசிலிகான் வந்து ரெட் கலரால் ரெப்ரசென்ட் பண்ணுவோம், என்டிஃபியூஷனை க்ரீன் கலராலையும் பி டிஃபியூஷன் ப்ளூ கலரால் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இப்போ ஸ்டிக் டயக்ராம் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்டிக் டயக்ராமில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. இப்போது ரூல் நம்பர் 1 பார்த்தோம்னா, இப்போ ரெண்டு பாலிசிலிகான் ஜாயின் ஆகுறது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல நம்ம எப்போதும் ரெண்டு ஒயர்ஸ் ஜாயின் ஆகுனா அங்கே ஒரு டாட்டால் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இங்கே கான்டாக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணக்கூடாது, ஏன்னா இது ரெண்டுமே வந்து ஒரே மெட்டீரியல்ஸால் ஆகியிருக்கு. அதனால் கான்டாக்ட்ஸ் வந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ரெண்டு பாலிசிலிகான் இருக்குது, அதுக்கும் கான்டாக்ட்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது. இங்கே ரெண்டு மெட்டல்ஸ் இருக்குது, இதுக்கும் கான்டாக்ட் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடாது. இப்போ ரூல் நம்பர் 2 பார்த்தோம்னா, இப்போ நான் 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கினேன். இப்போது ஒரு பாலிசிலிகானும் மெட்டலும் ஜாயின் ஆகுதுன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் பண்ணணும். 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே வந்து கான்டாக்ட் ஃபார்ம் பண்ணணும். இப்போ ரூல் நம்பர் 3 பார்க்கலாம். ரூல் நம்பர் 3 பார்த்தோம்னா, இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கும் கான்டாக்ட் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடாது, ஏன்னா இது ஒரு டிரான்சிஸ்டர் என் டிஃப்யூஷன் வித் பாலிசிலிகான் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு டிரான்சிஸ்டர், இதுக்கு வந்து நம்ம கான்டாக்ட் அதில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது. சேஃப் மெட்டீரியலாக இருந்தாலும் டிரான்சிஸ்டராக இருந்தாலும் நம்ம கான்டாக்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் ரூல் நம்பர் 4 பார்த்தோம்னா, டிமார்க்கேஷன் லைன் இன்னும் ஒரு லைன் வரைவோம், இந்த ரோஸ் கலரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிமார்க்கேஷன் லைன் வந்து எதுக்காக வரைகிறோம் அப்படின்னா, என் மாசையும் பி மாசையும் செப்பரேட் பண்ணுறதுக்காக வரைகிறோம். இது வந்து கண்டிப்பாக என்மாஸ் பிமாஸ் ஸ்ட்ரக்சருக்கு நடுவில் இந்த டிமார்க்கேஷன் லைன்ஸ் இருக்கும். இதுதான் 4 ரூல். சேம் மெட்டீரியல்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு கான்டாக்ட் தேவையில்லை, டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸாக இருந்தால் கான்டாக்ட் வரையணும், டிரான்சிஸ்டருக்கும் கான்டாக்ட் தேவையில்லை, டிமார்க்கேஷன் லைன் என்மாஸ்க்கும் பிமாஸ்க்கும் நடுவில் நம்ம போடணும். இந்த வீடியோவில் ஸ்டிக் டயக்ராமோட பேசிக் ரூல்ஸ் பற்றி பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.